கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். உங்களை நேசிக்கிற தேவனிடத்திலிருந்து, உங்களுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, பெருகுவதாக. என்னுடைய வியாதி ஏன் நீங்கவில்லை? நான் எவ்வளவோ ஜெபித்தும், எத்தனையோ இடங்களுக்கு ஜெபத்தை நாடி சென்றும், எத்தனையோ ஜெப மற்றும் தேவ ஊழியரிடத்திலே ஜெபித்து கொண்டும் எனக்கு ஏன் இன்னும் சுகம் கிடைக்கவில்லை? எனக்கு சுகம் கொடுப்பது தேவனுடைய விருப்பமா இல்லையா, அவருடைய சித்தமா இல்லையா என்று அநேக விசுவாசிகள் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே தேவனுடைய சத்தியத்தை கேட்கிற நீங்கள் நிச்சயமாக சுகமடைவீர்கள். உங்களுடைய வியாதி நீங்கும். இயேசு கிறிஸ்து சொன்ன விதமாக, உன் வியாதி நீங்கி சுகமாயிரு என்கிற அந்த அற்புதமான நாள் இன்றைய நாளாய் உங்களுடைய வாழ்விலே இருக்கும். நீங்கள் மிகவும் கவனமாக தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய சத்தியத்தையும் கேளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:16-17. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கு தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் எத்தனை வியாதியஸ்தர்கள் வந்தார்களோ, எத்தனை பிணியாளிகள் வந்தார்களோ, அவர்கள் எல்லோரையும் சுகமாக்கினார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவரையாவது பார்த்து உன்னை சுத்தமாக்குவது என்னுடைய சித்தமில்லை, இன்னும் சில நாட்கள் போக வேண்டும், இன்னும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த வியாதியை, இந்த நோயை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், தேவன் உன்னை சிச்சிக்கிறார், தேவன் உன்னோடு கூட பேச விரும்புகிறார், ஆகையினாலே உனக்கு இந்த நோயை கொடுத்திருக்கிறார் என்று அவர் சொல்லவே இல்லை. எத்தனை நோயாளிகள் வந்தார்களோ, அவரை நாடி வந்தார்களோ, அவர்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படி செய்தார்? எதின் அடிப்படையில் அவர் செய்தார்? அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன உரைத்தார்? அவர் தாமே. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஆகையினாலே எத்தனை பிணியாளிகள் வந்தார்களோ அத்தனை பேரையும் அவர் சுகமாக்கினார். பிரியமானவர்களே, இன்று நாம் கேட்கிறோம், பலவிதமான உபதேசங்களை கேட்கிறோம், இந்த நோய் தேவனுடைய சித்தத்தினாலே உங்களுக்கு வந்திருக்கிறது, அல்லது தேவன் உங்களோடு கூட பேசுகிறார், தேவன் உங்களை சிச்சிக்கிறார், அல்லது தேவன் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை செய்ய விரும்புகிறார், உங்களை இந்த வியாதியின் மூலமாக தம்மை மயப்படுத்த விரும்புகிறார் என்று என்னென்னமோ சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவரிடத்தில் வந்த பிணியாளிகள் எல்லோரையும் சுகமாக்கினது போல, இன்றும் அவர் எல்லோரையும் சுகமாக்க விரும்புகிறார், சுகமாக்குகிறார். ஏன் தெரியுமா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். 2000 வருஷத்திற்கு பூமிக்கு வரும் பொழுது ஒரு விதமாக, அல்லது 2000 வருஷத்துக்கு பின்பு இப்பொழுது வேறொரு விதமாக அவர் செயல்பட முடியாது. ஏனென்றால் அவர் மாறாதவர். எப்படி 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவரிடத்தில் வந்த எல்லோரையும் அவர் சுகமாக்கினாரோ, அதை போலவே இன்று உங்களையும் அவர் சுகமாக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி சுகமாக்குதலின் அடிப்படை என்ன? இயேசு கிறிஸ்து சுகமாக்கினாரே,
அதை எதை பார்த்து சுகமாக்கினார், எதின் அடிப்படையில் சுகமாக்கினார், இது குறித்து பேசுவது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்று விசுவாசிகள் என்ன நினைக்கிறார்கள், நான் தகுதி உள்ளவனாய் இருந்தால் தேவன் என்னை சுகமாக்குவார். நீங்களே அப்படி நினைக்கலாம், நான் தகுதி உள்ளவன் இல்லை, ஆகையினாலே இதுவரை தேவன் என்னை சுகமாக்கவில்லை. இல்லை என்று சொன்னால், நீதி உள்ளவர்களை தேவன் சுகமாக்குகிறார், எனக்கு போதுமான நீதி இல்லை, ஆகையினாலே அவர் இன்னும் என்னை சுகமாக்கவில்லை. அவருக்கு யாரை சுகமாக்க சித்தமாய் இருக்கிறதோ அவர்களைத்தான் அவர் சுகமாக்குவார் என்று பல விதமாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, நீங்கள் சுகமாவதற்கு காரணம் என்ன, அடிப்படை என்ன, உங்களுடைய தகுதி, உங்களுடைய நீதி, உங்களுடைய பக்தி இல்லை. இயேசு கிறிஸ்து ஏன் சுகமாக்கினார், அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்படியானால் இன்றும் நம்முடைய வியாதி நீங்கி நாம் சுகமாவதற்கு என்ன அடிப்படை இருக்க முடியும், ஒன்றே ஒன்று தான், அது என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதிகளை சுமந்து விட்டார். ஆமே. வேதத்தில் எழுதியிருக்கிறபடி, பேதுருவை நிருபத்தில் எழுதியிருக்கிறபடி, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நம்முடைய நீதியினால் அல்ல, நம்முடைய பக்தியினால் அல்ல, நம்முடைய தகுதியினால் அல்ல. நான் மறுபடியும் இதை சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், உங்களில் அநேகர் சுகத்தை பெற இந்த எண்ணம் தான் தடையாயிருக்கிறது, நான் இன்னும் தகுதி உள்ளவனாய் ஆகவில்லை, நான் இன்னும் போதிய நீதி உள்ளவனாக பக்தி உள்ளவனாக மாறவில்லை, ஆகையினாலே எனக்கு சுகம் கிடைக்கவில்லை, நான் ஜெபித்தால் தேவன் என்னை கேட்க மாட்டார், ஒருவேளை அந்த சகோதரன் அந்த ஊழியர் அவர் ஜெபித்தால் ஒருவேளை தேவன் கேட்பார் என்று சொல்லி நீங்கள் அநேக ஊழியர்களை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அவர் எப்படி நம்மை சுகமாக்குகிறார், எந்த அடிப்படையில் சுகமாக்குகிறார், அவர் நம்முடைய வியாதிகளை சுமந்ததினாலே. இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதிகளை சுமந்ததினாலே அவர் தழும்புகளால் குணமாகிறோம். நீங்கள் இன்று குணமாவீர்கள். ஏனென்றால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் உங்களை பார்க்கவில்லை, உங்களை பார்த்து உங்களை சுகப்படுத்த போவதில்லை. அவர் யாரை பார்க்கிறார், தேவன் யாரை பார்க்கிறார், உங்களுடைய என்னுடைய வியாதிகளை சுமந்த தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். அதனாலே அவர் உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரியமானவர்களே, இன்று அநேக விசுவாசிகள் குழம்பி கொண்டிருக்கிறார், உண்மையாகவே என்னை சுகப்படுத்துவது தேவனுடைய சித்தமா? இதற்கு மத்தேயுவிலே ஏசாயன் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையை மேற்கோடிட்டு காட்டியிருக்கிறார் அல்லவா, அந்த வசனத்துக்கே நாம் சொல்லுவோமே. ஏசாயாவின் புத்தகம் 53:4-5 அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழுவுகளால் குணமாகிறோம். இப்பொழுது சில வார்த்தைகளை கவனிப்போம். அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று எழுதியிருக்க தமிழ் வேதாகமத்திலே எழுதியிருக்க. ஆனால் இங்கே துக்கம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தை எபிரேய மொழியிலே கோலி என்கிற பதம் வார்த்தை. இந்த கோலி என்கிற பதம் அல்லது வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே 34 முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது,
34 முறைகளிலே 33 முறைகள் வியாதிகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு இடத்தில்தான் இந்த துக்கம் என்கிற வார்த்தை வந்திருக்கிறது. அது இந்த ஏசாயா 53:4. ஏனென்றால் சில 100 வருடங்களுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம் இல்லாததினாலே, தேவனுடைய சத்தியத்தை பற்றிய சரியான அறிவு இல்லாததினாலே பெயர்த்தவர்களுக்கு ஒரு தயக்கம் உண்டாயிற்று. நாம் எப்படி அவர் நம்முடைய நோய்களை வியாதிகளை சுமந்தார் என்று எழுத முடியும்? அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்று எழுதலாம், ஆனால் எப்படி அவர் நோய்களை சுமந்தார் என்று எழுத முடியும்? ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்று எழுதியிருக்கும் பொழுது அவர் எல்லோருடைய பாவங்களையும் அவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். அவரிடத்தில் யாரெல்லாம் மன்னிப்பை கேட்டு வருவார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அவர் மன்னிப்பு நிச்சயமாய் கொடுப்பார். அதே போலவே அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று நாம் எழுதினோம் என்று சொன்னால், அவரிடத்தில் யாரெல்லாம் சுகத்திற்காக வருவார்களோ அவர்கள் எல்லோரும் சுகமாக வேண்டும். ஆனால் அன்றைய நாளிலே அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லாததினாலே, விசுவாசம் இல்லாததினாலே, ஆவிக்குரிய அல்லது தெய்வீக சுகத்தை பற்றி சரியான வெளிப்பாடு இல்லாததினாலே, அந்த நாட்களிலே விசுவாசிகள் வியாதி என்று சொன்னால் மருத்துவர்களைத்தான் நாடி சென்றார்கள். இதன் நிமித்தமாக, இந்த தயக்கத்தின் நிமித்தமாக மொழிபெயர்த்தவர்கள் இந்த வார்த்தைக்கு, எபிரேய அந்த கோலி என்கிற வார்த்தைக்கு மற்ற எல்லா இடத்திலும் வியாதி என்று பயன்படுத்திவிட்டு இந்த இடத்தில் மட்டும் பாலிஷாக துக்கங்களை சுமந்து விட்டார் என்று எழுதிவிட்டார். ஆனால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏனென்றால் எபிரேய அகராதி அல்லது டிக்ஷனரி என்று எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு மிக பிரசித்தமான ஒரு அகராதி இருக்கிறது, அதை ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரி என்று சொல்லுவார்கள். அவருடைய அகராதியை நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த கோழி என்கிற வார்த்தைக்கு வியாதி, பிணி, இதுதான் அர்த்தமாயிருக்கிறது. நோய், இதுதான் அர்த்தமாயிருக்கு. ஆகையினாலே இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்ள இருக்கிற நிலையிலே நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அப்படி என்றால் அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இயேசு கிறிஸ்து ஏன் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு சுமந்தார்? இன்னும் வித்தியாசமாக கேட்போமே. நீங்கள் நினைப்பது போல உங்களை சுகமாக்குவது தேவனுடைய சித்தம் இல்லை என்றால், நான் சொல்வதை நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் காது கொடுத்து கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களை சுகப்படுத்துவது தேவனுடைய சித்தம் இல்லை என்று சொன்னார். அல்லது ஒரு சிலரை சுகப்படுத்துவதும் ஒரு சிலரை நோயிலே வைப்பதும் தேவனுடைய விருப்பம் அல்லது சித்தம் என்று சொன்னால், ஏன் அவர் நம்முடைய நோய்களை இயேசுவின் மேல் சுமத்த வேண்டும்? ஏன் இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்களை சுமக்க வேண்டும்? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்காக மரித்தார். ஒரு சிலருக்காக அல்ல, குறிப்பிட்டவர்களுக்காக அல்ல, இந்த உலகத்தின் எல்லா ஜனங்களுடைய பாவத்தையும் அவர் சுமந்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதன் அவரிடத்திலே பாவ மன்னிப்பை பெறும்படியாக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை சுமந்து விட்டார் என்கிற அடிப்படையில் எந்த ஒரு நபர் இயேசுவின் இடத்திலே பாவ மன்னிப்பை பெற வந்தால் நிச்சயமாக அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அதை போலவே அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய நோய்களையும் சுமந்தார். அப்படியானால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் இதை விசுவாசித்து, இதை ஆதாரமாக வைத்து,
இயேசு கிறிஸ்து என் நோய்களை சுமந்து விட்டார் என்கிற இந்த அடிப்படையை வைத்து அவரிடத்திலே வந்தால் நிச்சயமாக ஆண்டவர் உன்னை சுகமாக்குவது என்னுடைய சித்தம் இல்லை என்று சொல்லவே மாட்டார். நிச்சயமாக நிச்சயமாக உங்களை சுகப்படுத்துவார். ஏனென்று சொன்னால் அதற்காக இயேசு கிறிஸ்து அவ்வளவு பெரிய விலைக்கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். பிதாவாகிய தேவன் பெரிய ஒரு விலைக்கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்களை சுகமாக்குவது தேவனுக்கு விருப்பமில்லை என்று சொன்னார். உங்களுடைய நோய்களை நீக்கி உங்களை சுகப்படுத்துவது தேவனுடைய சித்தம் இல்லை என்று சொன்னால் ஏன் உங்களுடைய வியாதிகளை நோய்களை அவர் இயேசுவின் மேல் சுமத்த வேண்டும்? யோசித்து பாருங்கள். தேவன், பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தின் ஜனங்களுடைய பாவங்களையும் நோய்களையும் இயேசுவின் மேல் வைத்தார் என்று சொன்னார். அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மன்னிக்க விரும்புகிறார், பாவ மன்னிப்பு தர விரும்புகிறார். அதை போலவே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் வரும் என்று சொன்னால் என்னை சுகமாக்குவது தேவனுடைய சித்தமா என்று உங்களுக்கு வரும் என்று சொன்னால் இந்த வசனத்தை வாசியுங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மெய்யாகவே அவர் ஒரு சிலருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்று அல்ல, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. நீங்கள் அந்த வார்த்தை படிக்கும் பொழுது அந்த நம்முடைய என்கிற வார்த்தையிலே நீங்களும் இருக்கிறீர்கள். நம்முடைய நோய்கள் அப்படி என்றால் அதில் என்னுடைய நோய்களும் இருக்கிறது. அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால், அவர் சுமந்தார் என்று சொன்னால் என்னை சுகமாக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்று இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நிச்சயமாக நீங்கள் இன்று சுகமாவீர்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஒரு காலத்திலே எனக்கும் இவ்விதமான சந்தேகங்கள் இருந்தது. ஆனால் எப்பொழுது இந்த சத்தியத்தை நான் தெரிந்து கொண்டேனோ, எப்பொழுது இந்த சத்தியத்தை நான் விசுவாசித்தனோ, என்னுடைய வாழ்க்கையிலே நான் சுகத்தை பெற்றேன். எப்படி என்று சொன்னால், எனக்கு இருந்த பைல்ஸ் வியாதியிலிருந்து சுகம் கிடைத்தது, லிகமெண்ட் டியரிலிருந்து சுகம் கிடைத்தது, பல பல வருஷங்களாக இருந்த சைனஸ் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைத்தது, இருதயத்தில் ஏற்பட்ட ஒரு சிறிய பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்தது, கண் பார்வையிலே வந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைத்தது. கர்த்தருடைய கிருபையினாலே இன்று 56 வயதாக போகிறது. எனக்கு ஒரு பிபி இல்லாமல், ஒரு சுகர் பிரச்சனை இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக வாழ தேவன் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். இது எப்படி என்று சொன்னால், இந்த சத்தியத்தை நான் தெரிந்து கொண்டதினாலே. நான் இன்று உங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஏதோ நான் கேட்டதினாலே நான் சொல்லவில்லை. ஒரு சில நபர்கள் சொல்லுவார்கள், தாங்கள் வியாதியாக இருப்பார்கள், ஆனால் இயேசு உங்களை சுகமாக்குகிறார் என்று சொல்வார்கள். அப்படி அல்ல பிரியமானவர்களே. இந்த சத்தியத்தை நான் புரிந்து, அதை அறிந்து, அதனுடைய அனுபவத்திலே இது உண்மைதான் என்று அறிந்துதான் என்று உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். ஆகையால் தான் அவர் உங்களுடைய நோய்களை இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்தார். உங்களை சுகமாக்குவது இயேசு கிறிஸ்துவுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகையினால் தான் அவர் உங்களின் நோய்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். பிரியமானவர்களே, இன்னொரு வார்த்தை இதில் இருக்கிற இன்னொரு வார்த்தை கவனியுங்கள். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வாய்ந்தது. ஒரு சில நேரங்களிலே இந்த மொழிபெயர்ப்பு நாம் தேவனுடைய வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்வதற்கு கடினமாய் மாறிவிடுகிறது. இங்கே சமாதானம் என்று சொல்லும் பொழுது இந்த தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தை, இந்த சமாதானம் என்று சொன்னால் தமிழிலே பொதுவாக நாம் என்ன நினைப்போம் என்று சொன்னால், நாம் மற்றவர்களோடு கூட ஒரு ஒப்புரவாக இருப்பது, ஒரு சண்டை இல்லாமல் இருப்பது, ஒரு சுமூகமாக இருப்பது, இதுதான் சமாதானம்.
ஆனால் எந்த எபிரேய மொழிக்கு இந்த சமாதானத்தை என்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை தந்திருக்கிறார் என்று சொன்னால், நமக்கு கிறிஸ்தவர்களாய் நமக்கு மிக தெரிந்த, மிக அதிகமாக தெரிந்த ஒரு பதம், ஒரு வார்த்தை தான் ஷாலோ, யெகோவா ஷாலோ. அந்த ஷாலோ என்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மறுபடியும் எபிரேய அகராதியிலே டிக்ஷனரியிலே சென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஷாலோம் என்கிற வார்த்தைக்கு கம்ப்ளீட் வெல்னஸ் அல்லது தமிழிலே முழுமையான நலம் என்கிற அர்த்தம் இருக்கிறது. முழுமையான நலம். அப்படி என்றால் இந்த வார்த்தையை நாம் எப்படி மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு முழுமையான நலத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல், அதாவது இயேசு கிறிஸ்துவ மேல் வந்தது. இப்பொழுது சில உபதேசிக்கிறவர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், பழைய ஏற்பாட்டிலே தேவன் சரீர சுகத்தை தந்தார், சரீர ஆசீர்வாதத்தை தந்தார், புதிய ஏற்பாட்டிலே இப்படி அல்ல, புதிய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசிகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல பிரியமானவர்களே. தேவனுடைய சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்து எப்பொழுது மரித்தார்? புதிய ஏற்பாட்டு காலத்திலே மரித்தார். எப்பொழுது அவர் அந்த ஆக்கினையை, தேவன் தம்முடைய அந்த ஆக்கினையை அவர் மேல் வைத்தார்? அவருக்கு கொடுக்கப்பட்டது, அந்த ஆக்கினை கொடுக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்டது. எதற்காக கொடுக்கப்பட்டது? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக கொடுக்கப்பட்டது. சமாதானம் என்றால் என்ன? சமாதானம் என்றால் முழுமையான நலம். முழுமையான நலம் என்று சொன்னால் நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய சரீரத்திலே. ஏனென்று சொன்னால் மனிதன் வெறுமனே சரீரம் அல்ல, வெறுமனே ஆவி அல்ல, வெறுமனே ஆத்மாவும் அல்ல. ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் உடையவனாக இருக்கிறான். அப்படியானால் தேவன் இந்த மூன்றிலும் அவனுக்கு நலத்தை கொடுக்கிறார். அதுதான் ஷாலோம். அப்படிப்பட்ட முழுமையான நலத்தை கொடுக்கத்தான் இயேசுவின் மேல் ஆக்கினை வைக்கப்பட்டது. இதை, இந்த வசனத்தை, இந்த ஷாலோம், இந்த சமாதானம் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க மொழியிலே எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லி இரண்டு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு இடத்திலே அது பாவ மன்னிப்பை குறிக்கிறது, இன்னொரு இடத்திலே அது சுகத்தை குறிக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:50 அங்கே ஒரு ஸ்திரீ இயேசு இடத்தில் வருகிறார். உங்களுக்கு நன்றாக தெரியும், அவருடைய பாதத்தை சுகந்த வர்க்கத்தினாலே துடைக்கிறார். அவள் பாவியான ஸ்திரீ என்று சொல்லி அந்த ஊராருக்கு எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை பார்த்து, அந்த பெண்ணை பார்த்து என்ன சொல்கிறார்? அவர் ஸ்திரீயை நோக்கி, 50 உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அப்படி என்று சொன்னால் ஷாலோமோடு போ என்கிறார். இங்கே ஷாலோமோடு போ என்றால் என்ன அர்த்தம்? அவர் எதை கொடுத்து அனுப்புகிறார்? பாவ மன்னிப்பை கொடுத்து அனுப்புகிறார். உங்களுக்கு தெரியும், அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அந்த பாவியான ஸ்திரீ இயேசு இடத்தில் வருகிறார், பாவ மன்னிப்புக்காக வருகிறார். இயேசு கிறிஸ்து சமாதானத்தோடு போ என்கிறார். அப்படி என்றால் பாவ மன்னிப்போடு போ என்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த அதிகாரத்தை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:48 இங்கே 12 வியாதி உள்ள ஒரு ஸ்திரீ இயேசு இடத்தில் வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகமாகிறாள். அந்த பெண்ணை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். பாருங்கள், 7 அந்த பெண்ணிடத்தில் சொன்ன வார்த்தையும் 8 இந்த பெண்ணிடத்தில் சொன்ன வார்த்தையும் ஒரே விதமாக இருக்கிறது. அங்கேயும் சமாதானத்தோடு போ என்கிறார், ஷாலோமோடு போ என்று சொல்கிறார், இங்கும் ஷாலோமோடு போ என்று சொல்கிறார். 7 பாவ மன்னிப்பிற்காக அந்த பெண் வந்தார். சமாதானத்திலே போ, ஷாலோமோடு போ என்கிறார். 8 சரீர சுகத்திற்காக அந்த பெண் வந்தார். அந்த பெண்ணையும் பார்த்து சமாதானத்திட்டு போ, ஷாலோமோடு போ என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஷாலோமுக்குள்ளே பாவ மன்னிப்பும் அடங்கியிருக்கிறது, சரீர சுகமும் அடங்கி இருக்கிறது.
இந்த ஷாலோம் வார்த்தை பற்றி நான் இங்கு அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் இங்கே நாம் சரீர சுகத்தை பற்றி சொல்லுகிறோம். ஆகையினாலே இந்த ஷாலோம் என்கிற வார்த்தைக்குள்ளே பாவ மன்னிப்பும் இருக்கிறது, சரீர சுகமும் இருக்கிறது. உங்களுக்கு புரிகிறதா? அப்படி என்றால் ஏசாயா 53 சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என்று சொன்னால் எப்படிப்பட்ட சமாதானம்? அந்த சமாதானத்திலே பாவ மன்னிப்பும் இருக்கிறது, அந்த ஷாலோமிலே பாவ மன்னிப்பும் இருக்கிறது, அந்த ஷாலோமிலே சரீர சுகமும் இருக்கிறது. இந்த ஷாலோமை கொடுக்கத்தான் இயேசுவின் மேல் ஆக்கினை வந்தது. நமக்கு பாவ மன்னிப்பையும் நமக்கு சரீர சுகத்தையும் முழுமையான நலத்தை கொடுக்க, அதாவது வெறுமனே நம்முடைய ஆவிக்கான பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்திற்கான சுகமும் முழுமையான நலம், இதை கொடுக்கத்தான் அவர் மேல் ஆக்கினை வந்தது. இப்பொழுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், என்னை சுகமாக்குவது தேவனுடைய சித்தமா என்று குழம்புகிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக, உங்களுக்கு சமாதானத்தை, இங்கே எழுதியிருக்கிறது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஷாலோமை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்படி என்றால் நமக்கு பாவ மன்னிப்பையும் நமக்கு சரீர சுகத்தையும் கொடுக்கிற, அந்த முழுமையான நலத்தை கொடுக்கிற ஆக்கினை இயேசுவின் மேல் வந்துவிட்டது. அவர் அந்த ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார், அவர் அந்த விலைக்கிரயத்தை செலுத்தி விட்டார். யோசித்து பாருங்கள், அப்படியானால் உங்களை சுகப்படுத்துவது தேவனுடைய விருப்பமா இல்லையா, சித்தமா இல்லையா? நிச்சயமாக நிச்சயமாக உங்களை சுகப்படுத்துவது தான் அவருடைய சுத்தமா சித்தமா இருக்கிறது. ஆமென். இன்னொரு வசனத்தினை பார்ப்போமே, அந்த அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா 53:5. அந்த குணமாகிறோம் என்கிற வார்த்தை எது தெரியுமா? உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிற வார்த்தை யாத்ராகமம் 15:26. நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் யெகோவா ராஃபா. அந்த ராஃபா என்கிற வார்த்தை தான் இங்கே 53:5 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் நம்மை சுகமாக்குகிற கர்த்தர். எப்படி அவர் நம்மை சுகமாக்குகிறார்? அவருடைய தழும்புகளால், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் அவர், அந்த யெகோவா ராஃபா நம்மை சுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. புரிகிறதா உங்களுக்கு? நிச்சயமாக நிச்சயமாக அவர் உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். ஆகையால் தான் தேவன் இவ்வளவு பெரிய விலைக்கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். ஆகையால் தான் நம்முடைய நோய்களை அவர் மேல் சுமத்தி இருக்கிறார். ஆகையால் தான் நமக்கு இந்த முழுமையான நலத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆமே. விசுவாசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே மத்தேயு 8 ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். நாம் ஆரம்பித்தோம் அல்லவா மத்தேயு 8 அதே அதிகாரத்தில், குஷ்டரோகி ஒருவன் 2-3 வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் அந்த குஷ்டரோகியை போல அவருடைய சித்தமாய் இருக்குமோ என்று குழப்பமாய் குழம்பி இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், சித்தம் உண்டு, உன்னை சுகமாக்குவதான் என்னுடைய சித்தம். ஆகையால் தான் உன்னுடைய நோய்களை நான் சுமந்தேன். உனக்கு முழுமையான நலத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆக்கினியை ஏற்றுக்கொண்டேன். உனக்கு அந்த ராஃபா, அந்த சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தழும்புகளை ஏற்றுக்கொண்டேன். உன்னை சுகமாக்குவது என்னுடைய சித்தம், சித்தம், சித்தம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு சந்தேகம் வரும் என்று சொன்னால் ஏசாயா 53:4-5 மறுபடியுமாக அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு படியுங்கள். அல்லேலூயா. பிசாசு கொண்டு வருகிற எல்லா சந்தேகங்களும் உடைத்திருபடியாய் உங்கள் மனதிலே விதைக்கப்பட்ட, ஏனென்று சொன்னால் இன்னும் தேவனுடைய ஊழியர்களாலே விதைக்கப்பட்ட அந்த சத்தியங்கள்லாம் தீரும் வரைக்கும் அதை படித்து கொண்டே இருங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்று இப்பொழுது நீங்கள் சுகமாக. நான் ஜெபிப்போம். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள்,
இயேசு கிறிஸ்து என்னுடைய நோயை சுமந்து விட்டார், என்னுடைய வியாதியை சுமந்து விட்டார், எனக்கு முழுமையான நலத்தை கொடுப்பதற்காக ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார், நான் சுகமடைவதற்காக அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், ஆகையினால் வியாதியே என்னுடைய சரீரத்திலிருந்து நீ வெளியே போ, இயேசுவின் நாமத்தினால் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்பொழுதே நீங்கள் வியாதி நீங்கள் நீங்கி சுகமாயிருங்கள், உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சிக்கிறது, சமாதானத்தோட போங்கள், சுகத்தோட போங்கள். வியாதியே இந்த அருமையான என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிடையே இருக்கிற சரீரத்தில் இருக்கிற எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் உள்ள வியாதியா இருந்தாலும் சரி, எங்கள் கர்த்தராய இயேசு கிறிஸ்து எங்களுடைய நோய்களை சுமந்து விட்டதினாலே ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாய் நான் சொல்லுகிறேன், வியாதியை இந்த அருமையான சகோதரனை சகோதரி விட்டு போ, இயேசுவின் நீங்கள் சமாதானத்தோடு முழு நலத்தை பெற்று வாழ்வீர்களாக, சுகமாய் வாழ்வீர்களாக, இன்று இப்பொழுது. ஆமே ஆமே. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமே.